பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன நீ எதுக்கு என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க? அவங்க கூட போய் ஒரு கை பிடிச்சு இறக்கு போ. சரிங்க, பாத்து பத்திரம். யாரு எல்லாத்தையும் பாத்து இறக்கு? அண்ணே, அண்ணே சிங்கமுத்தனே, அண்ணே பாண்டி, பாண்டி, ஏ பாண்டி, இருக்கு இருக்கு, வர 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 வர. அண்ணே இந்த வாரண்டா, 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 அண்ணே மறக்க முடியும்? எப்படி மறக்க முடியும்? உன்னையும் மறக்க முடியுமா? இல்ல சூர்யாவை மறக்க முடியுமா? இல்ல என் கூட பிறந்த அக்கா மாதிரி என் மேல பாசம் வச்சிருக்கிற ராஜேஸ்வரி அக்காவை தான் மறக்க முடியுமா? அண்ணே நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அவசரத்துல உங்களுக்கு தகவல் சொல்ல மறந்துருப்பாங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க அக்கா நேத்து ராத்திரி போனை போட்டு, இந்த வர்ற சிங்கமுத்து நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, பொழுது விடியும் போது நீங்க வந்து நிக்கணும்னு சொல்லிச்சு, தான் வந்து நின்றுட்டேன்ல. என்னடா சிரிக்கிற? நான் வீசின கையை வெறுங்கையுமா வந்து நிக்கிறேன்னு பாத்தியா? அப்புறம் அக்கட சூடு அங்கே பார். என்னது? இன்னைக்கு டெக்னாலஜி எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்புறேன்னு வெச்சுக்க, 10 நிமிஷத்துல பேனரை கொண்டு வந்து இறக்கி கட்டி வச்சிட்டு போயிடுவான். பா அடேங்க அப்பா, பா அண்ணே இங்க இருக்கிற வரைக்கும் கரண்டியும் ஆப்பியமா தெரிஞ்சிட்டு இருந்த. இப்ப மட்டும் என்ன, எனக்கு தொழில் வந்து சமையல் பண்றது, ஆனா எல்லாரு கூடயும் பழக்க வழக்கத்துல மிங்கிள் ஆகணும்ல, அப்பதான் அப்டேட்ல இருக்க முடியும். என்ன ஆகணும்? அப்டேட், அப்டேட். இங்கிலீஷ் இங்கிலீஷ் கவிதையை பாரு எப்படி இருக்குன்னு. இரு இரு, படிச்சு பாரு முதல்ல. பாண்டி அண்ணே, அண்ணன் என்ட்ரி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணேன் பாத்தீல்ல? சொல்லவே வேணானே, நீங்க வந்தாலே அதகளம்தான். அதானே அண்ணே, நீங்க வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சா அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? நீ வேற, நான் இந்த வீட்டுல சமையல்காரனா வேலை பார்த்தா கூட, ஆனா அக்கா இன்னைக்கு வரைக்கும் என்ன கூட பிறந்த தம்பியா தான் பாத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த மனசு வேற யாருக்காவது வருமா? அண்ணே நீங்களாவது சமையல்காரனா சம்பளத்துக்கு இங்க வேலைக்கு வந்தீங்க, உங்களை கூட பிறந்த தம்பியா நினைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா எங்க இருந்தோ அனாதையா வந்தவன், என்ன அவங்க பெத்த பிள்ளைக்கு சமமா நினைக்கிறாங்க தெரியுமா? இதை விடவா அது பெருசு. சரி வா, வா போலாம். அண்ணே வாழைதார எடுத்துக்கு வா. வாட சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அப்படியே கையோட உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்கிற வேண்டியதானே. அண்ணே இப்பதான் சூர்யா நடக்குது, அப்புறம் ரெண்டு தங்கச்சி இருக்கு, எல்லாருக்கும் முடிச்சுட்டு அப்புறமா நான் பண்ணிக்கிறேன். அவ்வளவு நாள் கழிச்சு பண்ணா அரை மண்டே ஆயிரும் மேடம். அரை மண்டே ஆனாலும் எனக்கு நோர்த்தி பறந்துருப்பாளண்ணே. அப்ப உள்ளுக்குள்ள ஒரு ஆசை உனக்கு இருக்கு. எனக்கு வெக்கமா வருது அண்ணே. சிங்கமுத்தண்ணே, ஏய் சூர்யா, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்து தம்பி புது மாப்பிள்ள சூர்யா எப்படி இருக்கு? பாத்து பாத்து நல்லா இருக்கேன். நீங்க
இப்பதான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இந்த பத்தியா அம்மான்னு சொன்னே அக்கா வந்து நிக்குது. அக்கா வாக்கா. வணக்கம். என்ன பஸ் புடிச்சு எங்க இருந்து எப்படி கிளம்பி வந்தீங்க? ஏண்டா என்ன கேள்வி கேக்குற நீ? இதுக்கு போய் நான் பஸ் புடிச்சு வரணுமா? அழகா ஒரு குட்டி யானை புடிச்சு கரெக்ட் டைமுக்கு வந்து இறங்கிட்டேன்ல. என்னது குட்டி யானையா? நம்ம சூர்யாவுக்கு வரப்போற பொண்ணு யாரு, எப்படி இருக்கும், எப்படி பேசும், எப்படி பழகும் தெரிஞ்சுக்க வேணாமா? நான் போய் பார்த்து பேசி என் தம்பிக்கு பெர்ஃபெக்டான ஜோடி சர்டிபிகேட் கொடுக்க வேணாம். செய்ய உன்னை யார் தடுத்தாங்க? அப்ப எனக்கு பொண்ணை இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவீங்க? முடியாது சிங்கம். முடியாதா? என்னங்க அப்படி பட்டு சொல்லிவிட்ட? நிச்சயதார்த்த வீடுனா ஒரு 100 200 பேர் இருக்க தான் செய்வாங்க. ஆனா எத்தனை கும்பல் இருந்தாலும் கல்யாண பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கிறதா கஷ்டம். ஆமா, அதுக்கு என்ன? நானோ சூர்யாவோ ஐயாவோ உனக்கு பொண்ணு யாருன்னு சொல்ல போறது இல்ல. இத பாரு, நீயும் யார்கிட்டயும் விசாரிக்க கூடாது, புரியுதா? நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்குள்ள நீயே பொண்ணு யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு என்ன பேசணுமோ நீ பேசிட்டு வா. ஓகே, உன் சாமர்த்தியம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்குறேன். அம்மா, சரியான டாஸ்க் கொடுத்துருக்கீங்கம்மா. அக்கா சொல்லிட்டே இல்ல, இந்த சிங்கம் எப்படி சீறி பாஞ்சு தேடி கண்டுபிடிக்குதுங்கறத மட்டும் பாரு. டேய் தம்பி, இந்த சொந்தம் பந்தம் அங்காளி பங்காளி இவங்க எல்லாம் எங்க தங்கிருக்காங்க? அவ்வளவுதானே? நீயே போய் தேடி கண்டுபிடிச்சுக்கோ. கண்டுபிடிச்சு காட்டுறேன். சிங்கமுத்து அண்ணன் வந்தாலே கலகலப்பு தான். சூர்யா, வந்தவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? இட்லி பூரி பொங்கல் வடை எல்லாமே ரெடி ஆயிடுச்சுமா? அஞ்சு வகை சட்னி ரெடி ஆயிடுச்சுமா? பாத்தியா, ஒரு ரவுண்ட் முடிச்சிட்டமா. டேய் போய் பாத்துட்டு வந்துடுறமா. பாருங்க மேவனே. ஆமா.